ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல் ஆஃப் யூ மை சேனல். நான் உங்கள் தன்ஷி. இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நல்லா வெயிட் பண்ணி ரொம்ப மெலிஞ்சிருக்க குழந்தைங்க நல்லா உண்டாகும்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி கூழ் செஞ்சு கொடுங்க. வாங்க, அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன். ராகி வந்துட்டு நல்லா கழுவி அது கூட ஒரு கால் கிலோ அளவுக்கு அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த அரிசி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது சோள அரிசியாக இருந்தாலும் சரி, கம்பு அரிசியாக இருந்தாலும் சரி, ஏன் நார்மல் அரிசியாக இருந்தால் கூட ஓகே தான். பச்சை அரிசி தவிர்த்து மிச்சம் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கிலோவுக்கு கால் கிலோ அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் ஓமம் போட்டு நீங்கள் பொடிக்க கொடுத்துருங்க. அது பொடிச்சு வாங்கி இப்படி ஒரு கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி நீங்கள் ஊற்றணும். தண்ணி இப்படி ஊற்றும் போது தான் நல்லா கெட்டி கெட்டி இல்லாமல் கூழ் வந்துட்டு கரெக்டான பதத்தில் வந்திருக்கும். அதுக்கு தான் பாருங்கள், இப்போ நான் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு நான் ஊற்றியிருப்பேன். முதல்லையே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க, இல்லைனா கீழேருந்து அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் குழந்தைங்களுக்கு கூழ் கொடுக்க முடியாது. ஸோ குழந்தைங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும்போது அவங்களுக்கு குடிக்கவும் தோணாது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இல்லைனா சுகர், பட் சர்க்கரை போடுறது கொஞ்சம் நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. குழந்தைங்களுக்கு வந்துட்டு உப்பு தான் அதிகமாக கொடுக்கணும். இது கூட நீங்கள் வந்துட்டு தானியங்களை கூட ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கழுவிக்கோங்க. ஒரு 5-6 தண்ணியில் நல்லா ராகி கழுவுங்க. கழுவி ஒரு 2-4 அளவுக்கு நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் அரிசி, ஓமம், இல்லை உங்களுக்கு தேவையான நட்ஸு கூட நீங்கள் ஆட் பண்ணி பொடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு அரிசியும் ராகி மாவு மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு நட்ஸ் வேணாலும் ட்ரை நட்ஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. இந்த கிரேப்ஸு அந்த மாதிரியெல்லாம் வேண்டாம், பாதாம் முந்திரி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம அந்தளவுக்கு தண்ணி ஊற்றியே நல்லா கெட்டி ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் மறுபடியும் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது இனி ஒரு கப்பு தண்ணியும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இது, இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குடிக்காத குழந்தைங்க கூட ரொம்ப விரும்பி குடிப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த் இது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரியே குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப மெலிஞ்சிருக்க குழந்தைங்க கூட நல்லா உடம்புப்பாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்துட்டு எங்கிட்ட கேட்டாங்க, உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன தெரியுங்க. ஸோ என்னோடய சஜெஷன் வந்துட்டு இந்த மாதிரி கூழெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம். குழந்தைங்க நல்லா ஹெல்த்தியாக வருவாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப மெலிஞ்சிருக்க குழந்தைங்களுக்கு விடாமல் டெய்லியும் நீங்கள் காலையில் பசும்பால் கூட சேர்த்து நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்து. நான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். நல்லா திக்காக வந்துருச்சு பாருங்க, கெட்டி ஆயிடுச்சு. பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் கூட கெட்டியே இல்லை. பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க, ஹை ஸ்பீடு பண்ண வேண்டாம். அவ்வளோதான், நம்ம கூழ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் டெய்லி செஞ்சு கொடுங்க. ரொம்ப மெலிஞ்சிருக்க குழந்தைங்க கூட கொஞ்சம் உடம்பு வைப்பாங்க, கொஞ்சம் இல்லை நல்லாவே உடம்பு வைப்பாங்க. அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் இதை காட்டும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங் ஃபார் மை சேனல்.